பாடல் ஆராதனை அன்றும் இன்றும். அன்று ஆராதனை சந்தோஷம் உண்டாகும்படி நடத்தப்பட்டது, இன்று வெறும் சாதனைக்காக நடத்தப்படுகிறது. அன்று தேவனை மகிமைப்படுத்த நடத்தப்பட்டது, இன்று மனிதரை மகிமைப்படுத்த நடத்தப்படுகிறது. அன்று ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து ஆராதித்தார்கள், இன்று ஆர்வத்தின் மிகுதியில் நிறைந்து ஆராதிக்கிறார்கள். அன்று ஆராதித்த போது தேவமகிமை ஆலயத்தை நிரப்பிற்று, இன்று புகையின் மேகம் ஆலயத்தை நிரப்புகிறது. அன்று பரிசுத்த அலங்காரத்துடன் ஆராதித்தார்கள், இன்று நவீன அலங்காரத்துடன் ஆராதிக்கிறார்கள். அன்று உணர்வு பூர்வமாக பாடல் இயற்றப்பட்டது, இன்று உணர்ச்சி பூர்வமாக இயற்றப்படுகிறது. அன்று ஆராதித்தவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள், இன்று வேறு மாதிரியாக இருக்கிறார்கள். தயவு செய்து யாரும் ஆராதனையை குற்றப்படுத்துவதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அன்றைக்கும் இன்றைக்கும் இடையேயுள்ள ஆராதனையின் மாற்றங்களை மையப்படுத்தியே இதை எழுதுகிறேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் பரிசுத்தவான்கள் பலர் இன்னும் நம் நடுவில் இருக்கிறார்கள் என்பதை நான் அழுத்திக் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ரிவைவல் ராபர்ட்.